கண்ணிமிக்கிற நேரத்தில் கலவர காடா ஆகிய கனியாமூர் வந்து இதுதான். கல்வீசி தாக்கினார்கள், பள்ளியின் கட்டடத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். தடுக்க வந்த போலீஸையும் கடுமையாக தாக்கினார்கள். பள்ளியின் பல பொருட்களை களவாடி சென்றார்கள். யார் இந்த வன்முறை கும்பல், எங்கிருந்து வந்தார்கள்? கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரணம் அப்படின்னு சொன்னதுமே இதோ இந்த கலவர காட்சிகள் தான் உங்க முன்னாடி வந்து நிற்கும். இவங்கள எத்தனை பேரை போலீஸ் கைது செய்தது, இனி இவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் யோசிக்க நேரமும் இருக்காது, யோசிச்சாலும் ரொம்ப நாளைக்கு ஞாபகத்திலையும் இருக்காது. ஆனால் இந்த கலவரத்தில் துளியும் சம்பந்தம் இல்லாத குடியரசு வசந்த் என்ற இரண்டு இளைஞர்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கனவிலேயே வாழ்ந்து அதற்காக படித்துக் கொண்டிருந்த இரு மாணவர்கள் தன்னுடைய மாடல் எக்ஸாம் எழுதிட்டு திரும்பி வரும்போது கலவரக்காரர்கள் என்று அவர்களை தப்பாக எண்ணி அவர்கள் வந்து போலீஸ் நிலையில் ஏற்றப்பட்டார்கள். கடந்த 15-20 நாளாக அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணி சப் கலெக்டர் ஆயினும் என்கிற கனவோட வீட்டை விட்டு கிளம்பின 26 வயசு இளைஞர் குடியரசு. இன்னைக்கு கலவரக்காரர்களில் ஒருத்தன்னு அவசரமா முடிவு கட்டப்பட்டு ஜெயிலுக்குள்ள இதயம் வெடிக்க அழுதுகிட்டு இருக்கார். அவரை போலவே டிஎன்பிஎஸ்சி எழுதி போலீஸ் அதிகாரியா வரணும்னு கனவோட உடன் சென்ற அவர் தம்பி 25 வயது வசந்துக்கும் அதே கதிதான். பயிற்சி அகாடமியில அவங்க பரீட்சை எழுதுறதுக்காக இந்த ரெண்டு பசங்களும் உள்ளே போன காட்சியும், அது முடிந்த பிறகு அவங்க வெளியில் வர காட்சியும், அந்த பயிற்சி அகாடமியின் க்ளோஸ் சர்க்கியூட் கேமராவில் டைமோட பதிவாயிருக்கு. இதையும் ஆதாரமாக காமிச்சு தான் கண்ணீர் விடுறாங்க அவங்க பெற்றோர்கள். அதாவது கனியாமூரில் கலவரமே நடந்து முடிந்த பிறகுதான் இந்த இரு இளைஞர்களும் வெளியில் வந்திருக்காங்க. குடியரசு வசந்த் அவங்களுடைய பெற்றோர் வந்து, தந்தை வந்து துப்புரவு தொழிலாளியாக இருக்காரு, தாய் வந்து மல்லிகா ரைஸ் மில்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னவெல்லாம் கனவு கண்டு எப்படியெல்லாம் தன் பசங்களை படிக்க வச்சு கல்வி ஒண்ணுதான் கரையேற்றும்னு கனவுகளோட பிள்ளைகளை வளர்த்திருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு மனு கொடுத்து, இன்னும் ஆகஸ்ட் 15 வருது, என் குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, எங்க இரண்டு குழந்தைகளையும் மீட்டு தாருங்கள், அவருடைய கனவை வந்து நினைவாக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் கதறும் கதறல் வந்து கல் நெஞ்சையும் கரைக்க வைக்கும். முடிஞ்சா கண்ணீர் அடக்கிக்கிட்டு இந்த கதறலுக்கு நீங்களும் காது கொடுங்களே. செல்வராஜ் சின்னசாலம் பேரூராஜில் வந்து தூய்மை பணியாளராக வேலை பார்க்குறேன். கடனில் ஊழியர் பையன் வந்து 9:30 ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி ஐஏஎஸ் அகாடமி பரீட்சையில் ஆகாஸ்ட் எக்ஸாம்ருக்கு மாதிரி தேர்வு எழுத போனா அப்படின்னு போயிட்டு காலையில் 10:30 உள்ளார் நுழைஞ்ச அப்படிங்க, 1:13 வெளியே வர அப்படிங்க, 1:13 வெளியே வந்து அவங்க சித்தி பையனுக்கு வந்து கால் ஒடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தென்கேர்னூர் போகிறாருங்க. கேர்னூர் அவங்க சித்தி பையனை பார்த்துட்டு சின்னம்மாட சொல்லிட்டு வரும்போது பைபாஸில் தான் கள்ளக்குறிச்சி ரோட்டில் சின்னசாலம் வந்தாங்க. கனியாமூர் வரும்போது அரெஸ்ட் ஆகும்போது 2:36 அரெஸ்ட் ஆகிறாருங்க. என் பையன் மேலே இப்போ எஃப்ஐஆர் இருக்குது ஐயா. என் பையன் வாழ்வாதாரம் எப்படின்னு எனக்கே ஒன்றும் கேள்விக்குறியாக இருக்குது. என் சின்ன பையன் இதில் வந்து இப்போ வந்து இந்த செஸ் விளையாடுற போட்டியில் என் பையன் எல்லா இடத்துலையும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறான். போலீஸ் ஆகணும்னு அவனுக்கு ரொம்ப மிகப்பெரிய கனவு. என் பெரிய பையன் எப்படியா இருந்தாலும் ஒரு தாசில்தார் ஆகலாம், இல்லை கலெக்டர் சப் கலெக்டர் ஆகலாங்கிற ஒரு வெறியில் தான் படித்தானுவேன். எங்கள் அப்பா குப்பால் ட்ராப்ல, நான் அதில் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக வரணும்னு ரெண்டு பையனுமே ஒரு கனவு இருந்தானுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையில் 5:30 போவானுவேன், 10 வரைக்கும் படிப்பானுவேன். படிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவானுவேன், சாப்பாடு கப்பில் போடுவானும், மூஞ்சி கழுவல் கழுவிட்டு சாப்பிட்டு மறுபடியும் டைப்பிஸ்ட்டுக்கு போவானுவேன். டைப்பிஸ்ட்டு 2 வரைக்கும் டைப் படிப்பானுங்க. 2 மேலே அந்த அகாடமிக்கு பரீட்சைக்கு போவானுவோம். அங்கேருந்து திருப்பி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போன சாப்பாடை சாப்பிட்டு மறுபடியும் 11 வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் படிப்பானு. இதுதான் அவங்களோட கனவு, லட்சியம், வெற்றின்னு இதாக இருந்தது. குறிப்பு 4 எழுதுறதுக்கே ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் பையனை 15 கூட ஜெயிலில் வச்சுக்கோங்க அப்படின்னு ஜெயிலர்கிட்ட திருச்சி சர்ச்சைகளுக்கு போனேன். அங்கே போனேன், கருணமணியை கொடுத்தேன். கருணமணி கொடுத்தவொடனே நிராகரிச்சிட்டாங்க. 23 கூலி ரைஸ் மில்லுக்கு தான் சார் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என் பிள்ளைங்களை காப்பாத்தினேன். பெரிய வந்து பிஎஸ் மேத்ஸ் படிச்சிருக்கிறான், பிஎட் படிச்சிருக்கிறான், எம்எஸ் படிச்சிருக்கான், எம்பில் கரசல் போட்டிருக்கிறான். ஹைதராபாத்
என்சிசி கேமுக்கு போயிருக்கிறோம், அதில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம், போக்குவரத்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம், இப்போ இந்த ஈட்டி விடுறதுல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். அவனை குடியரசுன்னு நாங்கள் பேர் எதுக்கு வச்சோம்னா, வந்து சுதந்திர தன்னைக்கு தான் 50வது வருஷம் அவன் பிறந்தான். இப்போ வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவனுக்கு பிறந்த நாள் கூட எங்களால் கொண்டாட முடியல சார். என் பிள்ளைங்க அவனோட கனவே உடைச்சிட்டாங்க, அவங்க அவனை நிம்மதியாக பறிச்சிட்டாங்க. அவன் எதிர்காலம் என்ன ஆகுது, அவன் பேர்லேயும் எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறாங்க. அவன் கவர்மெண்ட் வேலையே வாங்கி தான் ஆகணும்னு மும்முரமாக படிப்புன்னு படித்தான். அவனோட நிலைமை என்ன ஆகுறது? இதை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த யாராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்களுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க. கண்மூடித்தனமான வன்முறை குணம் அதில் கலந்துக்கிட்டவங்க மட்டுமல்லங்க, அந்த கலவர பாதையை கடக்கிற அப்பாவிகள் வாழ்க்கையும் எப்படியெல்லாம் பாழாக்கும்னு தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்க, திருந்திக்க இது ஒரு வாய்ப்பாக இருந்தால் அதுவே பெரிய ஆறுதல். Thank you.